வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி ஃபேஸ்புக் அப்படியே புரட்டிகிட்டு இருந்தேன். பொழுதுபோக்கெல்லாம் அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படியே புரட்ட வேண்டியது தான். இன்றைக்கி புரட்டினப்போ பேங்க்கை பற்றி ஒரு நண்பர் அதில் எழுதியிருந்தார். சரி, பேங்க் ஆச்சே, சரி நம்ம டிபார்ட்மெண்ட் ஆச்சே, நம்முடைய சப்ஜெக்ட் ஆச்சே, சரி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக படித்து பார்த்தேன். அவர் ஒரு விஷயத்தை அதில் சொல்லியிருந்தார். அது என்னென்னா, அவர் ஒரு கிளியரிங் செக்கு போட்டிருக்காரு, கிளியரிங் செக்கு கலெக்ஷனுக்கு போட்டிருக்காரு. அந்த செக்கு அமௌண்ட் எவ்வளோனா வெறும் 1000 ரூபாய் தான். அவர் நண்பர் அவர்கிட்ட ஒரு செக்கு கொடுத்துருக்காரு 1000 ரூபாய்க்கு. அதை கொண்டு போய் கிளியரிங்க்கு அவர் அவருடைய பேங்க்கில் போட்டிருக்காரு, அவருடைய கணக்கில் போட்டிருக்காரு. அது என்ன ஆச்சுன்னா, அந்த செக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அந்த கிளியரிங் செக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. உடனே அந்த அக்கௌண்டில் போட்டார் இல்லையா, அந்த செக்கு போட்டார் இல்லையா, அவருடைய அக்கௌண்டில் ஒரு அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு. ஏன்னா கிளியரிங் செக் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்குது. கிளியரிங் செக்கு நம்ம ஏதாச்சும் போட்டோம்னா அது ரிட்டர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு 300 ரூபாய் என்னவோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டியோட சேர்த்து 352 ரூபா வேணும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருக்கு பகிர்ந்து ஆச்சு, அடா பாவிகளா, செக்கு பாஸ் கூட ஆகல, என்னடா இதை இவ்வளோ சார்ஜ் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம வார்த்தோம். என்ன விஷயம், ஏன் சார்ஜ் பண்ணாங்கன்னு பார்த்தாக்க, அந்த செக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சு கையெழுத்து இல்லாதனால. அந்த செக்கில் கையெழுத்து இல்லாதனால அவங்க நண்பர் பாருங்க கையெழுத்து படமும் கொடுத்துட்டாரு. இவரும் பார்க்கல, வந்து பேங்க்கில் கலெக்ஷன் போட்டார், அது செக்கு ரிட்டர்ன் ஆச்சு. ஸோ செக்கு ரிட்டர்ன் ஆனால் செக் ரிட்டர்ன் சார்ஜின்றதை எப்பயுமே எடுப்பாங்க. ஸோ இவருக்கு ஒரு 300 ரூபாயும் கூட ஒரு ஜிஎஸ்டியும் சேர்ந்து 352 ரூபாய் என்னவோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜ் வந்தோடனே இவர் பதறிட்டார். பதறிட்டு வேறு என்ன பண்ணியிருக்கிறாரு, அவங்க நண்பர் அந்த செக்கு கொடுத்த நண்பர்கிட்ட போயிருக்காரு. ஏன், நீ செக்கு கொடுத்த அது ரிட்டர்ன் ஆயிடுச்சு, இப்போ ரிட்டர்ன் சார்ஜும் எனக்கு 352 ரூபா போட்டிருக்கிறான், நான் என்ன பண்ணுறது, இந்த செக்குக்கு நீ செக்கை வச்சுட்டு எனக்கு காசு கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த நண்பரும் ஏன் ரிட்டர்ன் ஆச்சு எனக்கு தெரியலையா, சரி என் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது ஏன் ரிட்டர்ன் ஆச்சுன்னு தெரியல, இருந்தாலும் நான் பணம் கொடுத்துட்றேன் அவன் கையிலன்ட்டு அவருக்கு 1000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு அந்த செக்கை வாங்கிட்டார். அது வாங்கிட்டு அப்புறம் அவருக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தா, செக் ரிட்டர்ன் சார்ஜ்ன்ட்டு இந்த செக்கு கொடுத்தவருக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அப்போ தான் அவர் சொன்னார், அடடா எனக்கும் செக் ரிட்டர்ன் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தா, அவருக்கு ஒரு 400 ரூபாய் என்னவோ சார்ஜ் பண்ணி அதுக்கு ஒரு 72 ரூபாய் ஜிஎஸ்டி அந்த போட்டு அவருக்கு 472 ரூபாய் என்னவோ சார்ஜ் பண்ணியிருக்காரு. ஸோ செக்கு கொடுத்தவங்களுக்கும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க, செக்கு கலெக்ஷன் போட்டவங்களுக்கும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க செக் ரிட்டர்னுக்கு. அதை அந்த நண்பர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார், என்னையா கொடுத்த இடத்துலையும் சார்ஜ் பண்ணுறாங்க, வாங்கின இடத்துலையும் செக்கு கலெக்ஷன் போட்ட இடத்துலையும் சார்ஜ் பண்ணுறாங்க, இதுதான் டிஜிட்டல் இந்தியாவா அப்படின்ட்டு கிண்டல் பண்ணியிருந்தார். அவருக்கு ஆக்சுவலாக தெரியும், அந்த நண்பருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் அது ஏனோ கிண்டல் பண்ணியிருந்தார். பட் இதில் கிண்டல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, முன்னையும் அந்த டிஜிட்டல் இந்தியா நம்ம மேனுவலாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது லெஜரில் எழுதிட்டு இருப்போம் இல்லையா, அப்போ கூட அந்த சார்ஜ் உண்டு. செக்கு போட்டு செக் ரிட்டர்ன் ஆச்சுன்னா ரெண்டு பக்கமும் சார்ஜ் பண்ணுவாங்க. செக்கு போட்டவங்க அக்கௌண்ட்லேயும் சார்ஜ் பண்ணுவாங்க, செக் ரிட்டர்ன் ஆச்சுன்னா செக்கு கொடுத்தாங்க பாருங்கள் அந்த அக்கௌண்ட்லேயும் சார்ஜ் பண்ணுவாங்க, நீ தப்பாக கொடுத்துட்ட அப்படின்னு அந்த அக்கௌண்ட்லேயும் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ புதுசாக வந்ததில்லை, கம்ப்யூட்டர் வந்துட்டு பிறகு வந்ததில்லை, அது மேனுவலாக இருக்கும்போதே சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நண்பர் கிண்டலாக டிஜிட்டல் இந்தியா இது தான் பாருங்கள் அப்படின்னு கிண்டல் அடிச்சிருக்காரு. உண்மை அது அல்ல, டிஜிட்டல் இந்தியானால் இந்த சார்ஜ் பண்ணல, கம்ப்யூட்டர் வந்ததுனால இந்த சார்ஜ் பண்ணல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கம்ப்யூட்டர் இல்லைன்னா இந்த காலத்தில் கம்ப்யூட்டர்லாம் இந்த காலத்தில் வேலை செய்ய முடியுமா, கண்டிப்பாக முடியாது. எல்லா பேரும் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, எல்லா மக்களும் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, எல்லா பப்ளிக்கும் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, ஸ்டூடெண்ட்லேருந்து வயதானவங்க ஊரில் எல்லாமே அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அவங்க எல்லா அக்கௌண்ட்டும் கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டர் இல்லாமல் இவங்களால் மெயின்டைன் பண்ணி முடியுமானா, கண்டிப்பாக அது முடியாத காரியம். பேங்க்கில் இருக்கிறவங்களால கண்டிப்பாக அது முடியாது, அவங்க எவ்வளோ தான் திறமசாலியாக இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டம், முடியாத காரியம். ஏதோ ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, கரெக்டாக பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த சார்ஜ் வந்து இப்போ தான் வந்ததில்லை,
கம்ப்யூட்டர் இப்போ வந்த பிறகு தான் வந்ததில்ல, அது பழசுலேருந்தே அந்த சார்ஜே இருக்குது. ஆனால் என்ன, அப்போ கம்மியாக எடுத்தாங்க, இப்போ அதிகமாக எடுக்கிறாங்க. விலைவாசி அதிகமாகிடுச்சுனால அதிகமாக எடுக்கிறாங்களே என்னவோ எனக்கு தெரியல. அப்போ நம்ம குறை யாரை சொல்லணும், கம்ப்யூட்டரை சொல்லணும்? கம்ப்யூட்டர் சொல்லக்கூடாதுங்க, கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை எல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம குறை அங்கே இல்லை. அப்போ எங்கே குறை? பேங்கில் தான் குறை, ஆர்பிஐயில் தான் குறை, பேங்க் மேனேஜ்மெண்ட்டு தான் குறை. அவங்க தான் இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, சார்ஜை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. செக் ரிட்டர்ன் சார்ஜ் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமில் 1000 ரூபாய்க்குன்னா இவ்வளோ சார்ஜ் பண்ணுங்க அப்படின்ட்டு ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. 2000 ரூபாய்னா இவ்வளோ சார்ஜ் பண்ணு அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. 3000 ரூபாய்னா இவ்வளோ சார்ஜ் பண்ணுங்கன்னு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணுறாங்களோ அதை தான் கம்ப்யூட்டரு சார்ஜ் பண்ணும். அதான் பாட்டுங்க ஏதோ ஒன்று சார்ஜ் பண்ணாது. இவங்க மேனுவலாக என்ன சார்ஜ் பண்ணணும்னு அந்த ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க இல்லையா. அந்த ப்ரோக்ராம் எழுதும் போது என்ன சார்ஜை இவங்க ஃபீட் பண்ணியிருக்கிறாங்களோ அது தான் அந்த கம்ப்யூட்டர் சார்ஜ் பண்ணும். அதனால் கம்ப்யூட்டர்கிட்ட இங்கே தப்பே இல்லை, சயின்ஸில் இங்கே தப்பே இல்லை, டிஜிட்டலில் இங்கே தப்பே இல்லை. தப்பு எங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் தான் தப்பு, பேங்க்கில் தான் தப்பு. அவங்க கொடுத்த அவங்க கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் தான், அவங்க என்ன அப்லோட் பண்ணாங்களோ, என்ன ப்ரோக்ராம் எழுதுனாங்களோ அதுதான் அந்த கம்ப்யூட்டர் பண்ணும். அந்த இது மிஷின் தானே, நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அந்த வேலை தான் அது செய்யும். ஸோ டிஜிட்டல் இந்தியாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, டிஜிட்டல் இந்தியாவுக்கும் கம்ப்யூட்டருக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த சார்ஜ்ன்றது பேங்க்கில் பார்த்து பண்ணுறது, பேங்க்கில் இருக்கிற ஐ அஃபீஷியல் பார்த்து பண்ணுறது. அதனால் குற்றம் சொல்லணும்னா நீங்கள் பேங்க்காரங்கள தான் சொல்லுவோம் இல்லையா, கம்ப்யூட்டரை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவர் என்ன நினப்பில் சொன்னாரோ தெரியல, அதுக்கு க்ரிட்டிசைஸ் பண்ணுன்றதுக்கு பேங்க் இந்த டிஜிட்டல் பேங்கிங் இது தானா அப்படின்னு கேட்டார். டிஜிட்டல் இந்தியா இது தானான்னு கேட்டிருக்காரு. டிஜிட்டல் இந்தியா இது இல்லைங்க, டிஜிட்டல் இந்தியா கம்ப்யூட்டரில் கொண்டு வந்தது, பேப்பர் இல்லாமல் பேப்பர்லெஸ் ஒர்க் பண்ணுறது தான் டிஜிட்டல் இந்தியா. இந்த சார்ஜ் அதிகம் பண்ணுறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. சார்ஜ் அதிகம் பண்ணுறது பேங்க்கு சம்மந்தமானது, பேங்க்கில் இருக்க மேனேஜ்மெண்ட்டு சம்மந்தமானது, இவங்க கொடுக்குற அந்த ப்ரோக்ராம் சம்மந்தமானது. ஸோ நீங்கள் குற்றம் சொல்லலாம், பேங்க்கில் தான் சொல்லணும், பேங்க்கை தான் சொல்லணும் இல்லையா, கம்ப்யூட்டர் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். அந்த நண்பர் மாதிரி நிறைய நண்பர் நினச்சிருப்பாங்க, இந்த கம்ப்யூட்டர் நிறையா பிடிச்சிக்குது, நிறையா சார்ஜ் பண்ணுது, இது இவங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு தெரியாமல் அது நிறையா பிடிச்சிது அப்படின்லாம் நினச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை, இவங்க கொடுக்குற ப்ரோக்ராம் பார்த்து தான் அது கம்ப்யூட்டர் சார்ஜ் பண்ணதோ இல்லையா, அது தனியாக அதுக்கு மூளை இல்லை, தனியாக சார்ஜ் பண்ணுறது இல்லை. அது இவங்க என்ன பண்ண சொல்கிறாங்களோ அதை தான் பண்ணுது. ஸோ டிஜிட்டல் இந்தியாவுக்கும் கம்ப்யூட்டருக்கும் சம்பந்தம் இல்லை, அதை குறை சொல்கிறதுக்கு நான் நியாயமே இல்லை. குறை சொல்கிறதுனா பேங்க்காரங்கள தான் நீங்கள் குறை சொல்லணும், அந்த ப்ரோக்ராம் எழுதுகிறவங்கள தான் குறை சொல்லணும் இல்லையா, டிஜிட்டல் இந்தியாவை குறை சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இந்த விஷயத்தை இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.